இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். சில பேர் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறது, பரிகாரம் நாங்கள் பண்ணேன், 1 கோடி ரூபா செலவு பண்ணேன், 50 லட்சம் செலவு பண்ணேன், ரிசல்ட்டே வரல, பரிகாரமாக செஞ்சுட்டே இருந்தேன், ரிசல்ட்டே வரல அப்படின்லாம் சில பேர் கேட்குறது உண்டு. அப்புறம் அது இல்லாமல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க, நான் இதை மாற்றினேன் அது மாறலை, வீட்டை மாற்றினேன் மாறலை, இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக அப்படின்னு பேசுகிறதெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்களுக்கான இது ஒரு உண்மையான அடி, எனக்கு தெரிஞ்ச முறையில் சொல்லக்கூடிய விளக்கங்கள். அப்போது பரிகாரம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிகாரம் என்பது உண்மையே. ஆனால் பரிகாரம் செய்கிறது எப்படி வந்து ஜோதிடம் உண்மைதான், ஜோதிடர்கள் மாறுபட்ட கருத்து உண்டு அப்படிங்கிற மாதிரி, இந்த பரிகாரம்ன்றது உண்மைதான், ஆனால் இதை பரிகாரம் என்ற பெயரால் பணத்தை பிடுங்கிறதும் உண்மைதான், சரிங்களா? அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது நீங்கள் என்ன, அடிக்கடி இதுக்கு தான் நான் நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டே இருக்கேன், எப்பயுமே எது செஞ்சாலும் உங்களுடைய உணர்வு பூர்வமாக, அதே மாதிரி உடல் ரீதியாக அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து எதெல்லாம் டோன்ஸ் அப்படின்னா, உங்கள் உணர்வு பூர்வமான விஷயங்களை நீங்களே தெரிஞ்சுக்காமல் எதுக்காக செய்கிறோம், இதனால் நமக்கு என்ன வரப்போகுது, இது எந்த காரணத்துக்காக செய்கிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அந்த நாலேஜ் எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் நாலேஜ் எடுத்துட்டு, இது ஜோதிடராக இருந்தாலும் சரி எந்த கன்சல்டண்ட்டாக இருந்தாலும், யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா பிளண்ட்டாக அவங்கள போய் சாமி அப்படின்னு கூப்பிட்றது, இதுதான் அதுக்கான காரணமே. புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு ஜோதிடரும் அடியேனையும் சேர்த்து தான் சொல்கிறேன், யாரும் சாமியெல்லாம் கிடையாதுங்க, சரிங்களா? அப்படிங்கும் பொழுது அன்பான நேயர்களுக்கு என்ன சொல்கிறேன், அப்போ ஃபஸ்ட்டு சொல்கிறாங்கன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, அவங்க உண்மை பேசுகிறாங்களா பொய் சொல்கிறாங்களா அடிச்சு விட்றாங்களா, இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கறதுக்கு தான் நம்ம சுவாமி நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கார். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது இது உண்மையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துதா நம்ம லைஃப்பில், நடந்துதா அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா, அதே மாதிரி ஒரு ஜோதிட ரீதியாக நீங்கள் போகிறீங்க, ஏன்னா என்னுடைய துறையை பற்றி தான் நான் பேசுகிறதுக்கு எனக்கு உண்டு, உரிமை உண்டுங்க அப்படிங்கும் பொழுது, அப்போ நம்ம ஒரு ஜோதிட ஜாதகமே பார்க்க வராங்கன்னா படப்படப்படப்படப்படனா நீங்களாக எல்லா கதையும் சொன்னீங்கன்னா அப்புறம் ஜோதிடருக்கு எதுக்கு, எங்கள்கிட்ட எதுக்கு நீங்கள் ஃபீஸ் கொடுக்கணும், புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஆழம் பாருங்கள். இப்போ கிராமங்கள்லேருந்து வர்றவங்க பழைய ஆள்கள், சரிங்களா? கிராமம்னு சொல்லி அவங்கள சொல்லலை, நானும் கிராமத்தான் தான் அப்படிங்கும்பொழுது நான் அதுக்கெல்லாம் அவங்கள குறைச்சி சொல்லலை. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பழமையான ஆட்கள் ஒரு 50 வயசுக்கு மேலே, 60 வயசுக்கு மேலே உள்ளவங்கள்லாம் பார்த்திங்கன்னா, சாரி 50 வயசில் இருக்க யங்ஸ்டர்ஸ் யாரும் கோச்சிக்காதீங்க, நான் சொல்கிறது 60 வயசு 65 வயசில் இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா தெளிவாக கேள்வி கேட்பாங்க, அப்படிங்களா சொல்லுங்கள், ம் சரித்தான் சரித்தான் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக ஜோதிடம் கேட்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க சொல்கிறதுலேயே உங்களுக்கு புரியும், இந்தந்த டேட்டில் இது நடந்ததா, இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க சொல்கிறது உண்மையா, சரி இந்த நாள் பாதிப்பு இருக்கா, போனவொடனே எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனைங்க இதனால் இப்படி ஆகுதுங்க அந்த மாதிரி அப்படி ஆகுதுங்கன்னு சுவாமிகிட்ட எப்படிலாம் முணங்குறோமோ அவங்களாம் என்ன ஜோதிடர்கள்லாம் நாங்களாம் என்ன சாமியா, கிடையாது. அப்போ எங்கள்கிட்டயே எல்லா தகவலும் சொல்லிட்டீங்கன்னா ஜோதிடம் பார்க்கறதுக்கான பலன் என்ன? அப்போது இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ் எப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து நல்லவர்கள் நிறைய பேர் இருந்து கெட்டவர்கள் இருக்காங்களோ எல்லா துறையில் இருக்கிற மாதிரி இதுலேயும் சில பேர் இருக்கத்தான் செய்வாங்க, இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ அப்படிங்கும் பொழுது நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை ட்ராப் ஆகாமல் இருக்க நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், அசஸ் பண்ணுங்கள். அசஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பரிகாரம் செஞ்சால் எளிமையான பரிகாரங்கள் என்ன, அதே மாதிரி பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கலாம். அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆல்டர்னேட் என்ன, ஒரு விஷயங்கள் சொன்னால் அந்த பிளானெட்டை பற்றி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேட்டு தெரிஞ்சுட்டு இது எந்த லெவலில் இருக்குது நீங்களே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி இது இந்த லெவலில் பண்ணலாமா வேண்டாமா இந்த மாதிரி விஷயங்களும் ஆராய்ச்சி பண்ணுங்கள். அதே மாதிரி எவ்வளோ 1 கோடி ரூபா நீங்கள் செலவு பண்ணி பரிகாரங்கள் செஞ்சாலும் உங்கள் உணர்வு ரீதியாக இல்லாமல், நீங்கள் பாட்டுக்கு அங்கே பூஜைகள் வரும்போது நீங்கள் பாட்டுக்கு வேறு மைண்ட் செட்டில் இருந்தாலும் இது பலிக்காது. இதெல்லாம் விட சிறந்த பரிகாரம் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வேனா, நீங்கள் செலவு பண்ணுங்கள் பண்ணுங்கள் இல்லை பண்ணாமல் விடுங்க, அதெல்லாம் உங்கள் விருப்பம். ஆனால் எப்பயுமே அந்த உணர்வு ரீதியான பரிகாரங்கள் தெரிஞ்சுட்டு அதை வழிபாடுகளாக மாற்ற கற்றுக்கோங்க, அந்த மீனை பிடிக்க கற்றுக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன், இந்த பிளானட் இந்த பிரச்சனை தான் கொடுக்குது அப்படின்னா, என்றைக்குமே எந்த ஜோதிடட்ட போனாலும், என்கிட்ட வந்தாலும் சரி எந்த ஜோதிடட்ட போனாலும், அவர் கெட்டவர் வந்து நல்லவராலாம் மாறமாட்டார், அதை புரிஞ்சுக்கோங்க. அப்படிங்கும் பொழுது கெட்டவர் என்றைக்குமே கெட்டவர் தான். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த பரிகாரங்கள் பண்ணும்போது என்ன ஆகும், வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கும், சரிங்களா? அப்போ அதை மறத்து போகக்கூடிய தன்மைகளை கொடுக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கு தகுந்த மாதிரி பிரீதி வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத, அந்த வழிபாடுகளை உங்கள் ஆற்றுல டெய்லி நீங்கள் செஞ்சிடணும். அப்போ நீங்கள் டெய்லி செய்யும் பொழுது என்னாகும், வாட் எவர் யுவர் மைண்ட் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் இட் வில் ஸ்டார்ட் அச்சீவிங்கிற மாதிரி, நீங்கள் எதை நினைத்து நீங்கள் வழிபாடாக செய்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு வந்து ஒரு வாழ்வியல் ரீதியாக மாறும். அந்த வாழ்வியல் ரீதியாக மாறும் பொழுது எதெல்லாம் கெட்டது உங்களுக்கு செய்ய ஆரம்பிக்குதோ
அந்த விஷயங்கள் தடுத்து நிறுத்தப்படும் காலப்போக்கில். அது உடனே மேஜிக் மாதிரி மாறுமா? மாறாது. அப்போ நீங்கள் அந்த பரிகாரம் செஞ்சு முடிச்சுட்டு இதை வழிபாடுகள் ரீதியாக செஞ்சுன்னு வரும்போது சீக்கிரமான ஒரு ரிசல்ட் கிடச்சிருதுங்கிறது தான் அனுபவபூர்வமான உண்மையான தகவலும் கூட. இல்லைங்க எனக்கு இது மாதிரிலாம் வசதியே கிடையாதுங்க, நீங்கள் என்னங்க என்னெல்லாமோ சொல்கிறீங்க, எனக்கு இதெல்லாம் வசதியே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் எப்பேற்பட்ட தோஷத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். நிறைய அபிஷேகம் பண்ணுங்க, சிவனை பார்த்து பயப்படாதீங்க. அன்பார்ந்த நேயர்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு மித்து கதை விட்டு விட்டாங்க. சிவனை கும்பிட்டா அவங்க பிச்சைக்காரங்களாயிருவாங்க, கஷ்டமாயிருவாங்க, குடும்பம் போயிடும், எல்லாம் பொய் ஹம்பக்குங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும் பொழுது சிவபெருமான் வந்து மன்னவன் பொன்னவன் சொல்லக்கூடிய குரு பகவானோட தேவதா. அதே மாதிரி ஐஸ்வர்யேஸ்வரரோட ஸ்வரூபம் வந்து யார், அவரோட யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவன ஸ்வரூபம் தான். அப்படிங்கும் பொழுது குபேரரை யாரை வழங்குவார்னா, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா யக்ஷராஜ நமஸ்துபேன் சங்கரப்பிரிய பாந்தபன் சொல்லி ஒரு பெரிய மந்திரம் வரும், அது மகாமந்திரம். அந்த மந்திரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அப்போது சங்கரப்பிரிய பாந்தபரனா சிவனை கும்பிட்டு தான் அவருக்கு பணமே வருதுங்க. அப்படிங்கும் பொழுது சிவ வழிபாடை நிறைய செய்யுங்க, சிவ வழிபாடை நிறைய செஞ்சுன்னு வாங்க, அபிஷேக ஆராதனைகள் பண்ணுங்கள். ஒருவேளை அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நம்ம ஒரு சிவத்தொண்டாவே பல இதாக பண்ணிகிட்டு இருக்கோம். பானலிங்கம் வேணால் உரிமையாக வந்து வாங்கிக்கோங்க, இலவசமாக வாங்கிக்கோங்க. பயப்படாதம போய் அந்த பூஜைகளை ஆற்றுல செஞ்சுட்டே வாங்க. மிகப்பெரிய வெற்றிகள் நிறைய பேர் அடைஞ்சுன்னு தான் இருக்காங்க. அப்போ அந்த பூஜைகளையும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அப்போ நீங்கள் உடனே என்ன கேட்கக்கூடாது, வந்தவுடனே இது எத்தனை நாளில் சார் எனக்கு சரியாகும் அப்படின்னு கேட்கக்கூடாது. சுவாமி கும்பிடுறது ஒரு அன்பாக டெய்லி செஞ்சுட்டே இருக்கிறது தான் உங்களுடைய கடமை. அப்போ நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் பூஜைகள் செய்ய செய்ய ஃபஸ்ட்டு உங்கள் கர்ம வினைகள் அழியும், உங்கள் பிரச்சனைகள் படிப்படியாக விலகும். அப்போ நீங்கள் அதை செய்யும் பொழுது கொஞ்ச நாள் கழித்து அவங்க ஏதாவது பரிகாரங்கள் சொல்லியிருந்தாலோ அதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அப்போ உண்மையான ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லக்கூடிய பரிகாரங்கள் செய்கிறதுக்கும் உங்களுக்கு பணம் வேணும் அப்படிங்கும் பொழுது அது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளாக விலக விலக உங்களுக்கு பாதை கிடைக்கும் போது உங்களுக்கு விருப்பப்பட்டால் அந்த பரிகாரங்களையும் செஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி பூஜைகள் பண்ணிகிட்டே வர வர அபிஷேக ஆராதனைகள் பண்ணால் அதையும் நம்ம கத்தும் கொடுத்துட்றோம். நீங்கள் தாராளமாக பானலிங்கம் வேணுங்கிறவங்க திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுருவோம் நண்பர்களே. அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப்பை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. அதே மாதிரி sreetantricastrology.com போய் பார்த்தீங்கன்னா நிறைய தாந்திரிக ரீதியான பொருள்களும், அதே மாதிரி காராம்பசு நெய், பசு மாட்டு நெய், அந்த மாதிரி விஷயங்கள், தாந்திரிக பொருள்கள், லாடம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி நிறைய ப்ரைஸ் வந்து நிறைய பேர் என்கொயரி பண்ணுற மாதிரியே நிறைய மெசேஜஸ் வியாபாரிகளே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க எனக்கு தெரியும். தயவு செஞ்சு அதை வெப்சைட்டில் நாங்கள் இப்போ அப்டேட் பண்ணும்போது அதை மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு கொஸ்டினாகவே சில பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதில் என்ன ப்ரைஸ் போட்டிருக்கோ அது தாங்க. எங்களுக்கு இந்த ஆடி ஆஃபர் அந்த மாதிரி ஆஃபர்லாம் நான் போடுறது இல்லைங்க. ஏன்னா நம்ம உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம செஞ்சு தான் அதை ஆட் பண்ணி தான் நம்ம கொடுக்கறதுனால அதில் என்ன ப்ரைஸ் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த ப்ரைஸ் தான் எப்பயுமே இருக்கும் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவம்.